ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போன்ற நம்ம இந்த வ்ளாகில் ஆடு பதினெட்டுக்கு முன்னாடி நாள் நான் என்னெல்லாம் க்ளீனிங் பண்ணேன் வாசல் வலிக்கிறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்புறம் வீடெல்லாம் தொடச்சு விட்றது அந்த மாதிரி நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன்றது ஃபுல்லாக இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பாட்டு வேலை முடிச்சுட்டேன் ஒன்றும் உள்ள வெறும் சாப்பாடு வச்சு பச்சைப்பயிர் குழம்பு ரசம் அது மட்டும்தான் பண்ணேன் அதுக்கப்புறம் தயிர் வச்சு சாப்பிட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா ஏழரைக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே நான் வந்து சமையல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாசல் வந்து நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன் நிறைய புழுதி குப்பையெல்லாம் இருக்கும் டெய்லியும் அந்த மண் தரையிலேருந்து காற்று அடிக்கிறதுனால பாடி மாதம் இல்லை பயங்கர காற்றுன்றதுனால எப்பயுமே வந்துட்டு ஒரே புழுதியாக தான் இருக்கும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா அந்த கூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நாளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சாணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த டப்பாவே பார்த்திங்கன்னா டிராக்டரில் போகிறப்ப குப்பை அல்ற டப்பா தான் அதனால அது அப்படி தான் இருக்கும் அதில் வந்துட்டு நான் ஒரு அரை டப்பாக்கு சாணி முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ மாடு பார்த்திங்கன்னா பச்சை தீனி மேய்ஞ்சிட்டு வரதினால சாணியும் வந்து நல்லா பச்சை கலரில் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் அது கூட வந்து ஒயிட் சிமெண்ட்டு கலந்து ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் தண்ணியாட்டை இது கூட சுண்ணாம்பு இல்லைனா ஒயிட் சிமெண்ட்டு கலந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து ஒயிட் சிமெண்ட்டு வீடு பூசுறதுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்ததுனால அதுவே இருந்துச்சு அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லாவே ஹீட்டாக இருக்கும் ரெண்டுமே கையில் தொட்ட உடனே வந்துட்டு உடம்புல வந்துட்டு அங்கங்கே கொப்பளம் வர மாதிரி கூட இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து கையில் படாமல் கரைக்கிறதுக்கு மட்டும் கையில் கரைச்சிட்டு மற்றபடி இந்த மாதிரி வீடு குட்டுற சீமார் இல்லைன்னா ஈக்குமரத்தில் அடிச்சுப்போம் ஈக்குமாரி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்கிறதில்ல அது அடிக்கடிக்க வந்துட்டு செவத்துத்துலேயே அடிச்சிட்டு போயிடும் ஆனால் இந்த வீடு குட்டுற சீமார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழசானதுக்கப்புறமா அதை நல்லா ஒரே மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு வளிச்சு விட்டோம்னா வந்துட்டு கையில் நம்ம துணி வச்சு வளைச்சா அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த வாசல் குட்டுற ஈக்குமாறு பழசானதுக்கப்புறமா கட்டைக்குமாறுன்னு சொல்லுவாங்க அதில் வச்சு தான் அடிப்பாங்க அதில் வச்சு அடித்தா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அது வந்து தண்ணியை மோந்து மோந்து ஊற்றிட்டு அப்படியே வந்து அடிச்சு விட்டு வந்துடலாம் ஸோ ரெண்டு பேர் இருந்தால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் எனக்கு அது சவுகரியமாகவே இருக்காது எப்பயுமே வந்து செவுத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து பக்கெட்டில் கரைச்சி வச்சுட்டு ஒரு குட்டி பக்கெட்டில் இந்த மாதிரி மோந்து வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த வீடு கூட்டுற மாதிரிலேயே தொட்டு தொட்டு தொடச்சிட்டு வந்துடுவேன் பார்த்திங்கன்னா வெயில் வந்துருச்சுன்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த வாசல் இழுத்துரும் பற்றவே பத்தாது நம்ம ஒரு தடவை தொடும்போது பார்த்திங்கன்னா ஒரே தடவை தான் வந்து அந்த வளிச்சு விட முடியும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி வலிச்சோம்னா ஒரு பக்கெட் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கண்ணாரை அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வளிச்சிடலாம் எங்கள் பக்கத்தில் நிறைய சாணி இருக்கு நம்ம வலிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு லெஃப்ட்லையும் ரைட்லேயும் வந்துட்டு கை எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் வலிக்கிறது தான் வந்துட்டு ஒரு கண்ணாறைன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பாத்தி அகலத்துக்கு வரும் அது இந்த மாதிரி ஒரே நேர்கோட இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வலிப்போம் வாசல் வலிக்கிறது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்குறேன் வாசல் அதாவது சாணி போட்டு வலிக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வலிப்பாங்க கண்ணாரன்னு சொல்லுவாங்க சஸ்வின் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் டப்பாவில் நல்லா கரைச்சி வச்சுட்டேன் ரெண்டையும் போட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயும் வேணுன்ற அளவு தண்ணியும் திருக்கி விட்டுவிட்டோம் அப்புறம் அந்த ப்ளூ கலர் பக்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அது தீந்ததுக்கப்புறமா சஸ்வின் வந்துட்டு ஒரு சின்ன மகு மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு தடவை வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவான் அடுத்த தடவை வந்துட்டு அந்த கரைச்சி வச்ச சாணி கொண்டு வந்து ஊற்றுவான் அப்படியே ஈக்குவல் பண்ணிகிட்டே இருந்தான் நானும் வந்துட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டேன் சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா சக்க சக்கையாக இருந்துச்சுன்னா அந்த கரைச்சதையே வந்துட்டு வடித்து வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வாசலில் வந்துட்டு நிறைய அங்கங்கே சக்க சக்கையாக இருக்கும் அது இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வடிச்சுட்டு வலிப்போம் ஆனால் இந்த தடவைலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணலை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரையே தான் வலித்தோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இது இந்த மாதிரி வலிக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோவா சக்கையும் இல்லை நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் பஷ்வின் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணால் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடி நோம்பின்றதுனால இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு ஃபஸ்ட்டு வாசல் கூட்டி வாசல் வரைக்கும் அப்புறம் வீட்டை கூட்டி தள்ளணும் ஒட்டடை வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாரமே அடிச்சு விட்டாச்சு அதனால் ஒட்டடை அடிக்கிற வேலை இல்லை அப்புறம் கிச்சனில் வந்துட்டு அந்த கார்னர் ஸ்டாண்ட்லாம் க்ளீன் பண்ணணும் கண்ணாடி பாட்டிலாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்புறம் வீடு வந்துட்டு தொடச்சி விடணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருந்ததுனால சீக்கிரமாக வேலையை முடிச்சு நான் அடுத்த வேலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு முக்காலுக்கு ஆரம்பித்து எட்டே முக்கால் ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சிட்டோம் આઈ પડતે ઇન ક્લક કોણ પડકે હમ કે આ પડત કે આ પાહલ નું બળવા આના આડી ઉત કચક દે આ કરતા કોરી માડી ને ની બોન થાપ પાની நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வலிக்கிறது மட்டும் காட்டலான்னு பார்த்தா சாஷ்ட்ரி நொய் நொய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்போ தான் வந்துட்டு புது ஃபோனில் ஃபஸ்ட் டைமாக வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அதாவது நான் ஃபஸ்ட்டு ரெட்மி ஃபோர் இயர்லேருந்து இப்போ ரியல்மி வாங்கியிருக்கேன் அந்த ஃபோன் வந்துட்டு அன்பாக்ஸிங் லைவாக பண்ணோம் அது வந்துட்டு கொஞ்சம் சொதப்பி தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா லோகோ சேனலில் இருக்கும் ஸோ அந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால அவனுக்கு ஒரே குஷி பயங்கரமாக சும்மா பேசிக்கிட்டே இருந்தான் அதனால்தான் வந்துட்டு அந்த வாய்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எம்ஸ் அண்டு கொஞ்சம் ஜல்லியெல்லாம் கிடக்குது வீடு வேலை செஞ்சது மீதியானது இப்போ வந்து கிணறி வெட்டிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு செவிர் வைக்கிறதுக்காக தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருக்குறோம் அதனால் அந்த ஓரத்தில் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி வளைச்சிட்டு போக முடியல அதனால் பாதியோடு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி திருப்பி வளைச்சிட்டு வந்துட்டேன் ஷஸ்வினோட வேலை வந்து வீடியோ எடுக்கிறதும் அப்புறம் அப்பப்போ வந்து எனக்கு தண்ணியும் அந்த சாணி கரைச்சதும் கொண்டு வந்து ஊற்றுறதும் அதுக்கே வந்துட்டு ஒரு பத்து தடவை நடந்துடனையாமல் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு போய் உட்காந்துட்டா ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ பரவாயில்ல நாங்கள் கரைச்சதே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் கரைச்சோன்னா பத்தவே பத்தாது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கரைச்சி கரைச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும் லேசாக வெயில் வந்துருச்சுனாலுமே வந்துட்டு இந்த தண்ணி அளவுக்கு நம்ம மூணு மடங்கு நாலு மடங்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் திரும்ப போது பார்த்திங்கன்னா திரும்பவும் சாணி தேவைப்படும் அது மாடு போடட்டும் போடட்டும்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கணும் ஏதோ நல்ல விலையாக வந்துட்டு அந்த ஒரு ஆரஞ்சு கலர் டப்பாவில் கரைச்ச அளவுக்கே வந்துட்டு தண்ணியை கரைச்சி கரைச்சி மிக்ஸ் பண்ணி அதுலேயே சரி பண்ணிட்டு வந்துட்டேன் பர்ஃபெக்டாக கரெக்டாக அளவு வந்துருச்சு இது வலிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடுப்பு அப்படியே ப்ளெண்டு நிமிந்துருச்சு இடுப்பு வலி செம வலி அப்புறம் லாஸ்ட்டாக வெளிலேயும் வந்துட்டு அந்த தடத்துலையும் கொஞ்சமாக ஒரு பாக்ஸ் மாதிரி அளவுக்கு வலிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு வளைச்சு விட்டுவிட்டோம் இதெல்லாம் வலிச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சிமெண்ட்லேயே வந்துட்டு ஒரு டப்பாவில் கரைச்சி ப்ரஷ் வச்சு அந்த கரை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த செவுத்த ஓரத்தில் மட்டும் பார்டர் மாதிரி கட்டிகிட்டு வரணும் அது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பண்ணேன் அஸ்வின் வந்துட்டு நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு லைன் மட்டும் அந்த வாசல் முழுக்க ஒரே ஒரு லைன் மட்டும் அவன் பண்ணான் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசகசன்னு இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் ஒரு தடவை பண்ணேன் வாசல் மட்டும் வளித்து முடிச்சதுக்கப்புறமா ஒம்பது மணி கட்டவே வந்துட்டு நல்லா பசியாயிருச்சு அதனால் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா வாசல் வலிச்சுட்டு வீடும் வடை தொ சாரி தொடச்சி விட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட்டுடணும் கிச்சன் க்ளீன் பண்ணிடணும் கார்னர் ஸ்டாண்ட் க்ளீன் நினச்சிட்டு இருந்தேன் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆனால் இன்றைக்கி நான் பிளான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா துவைக்கிறது மட்டும் மிஸ்ஸிங் மற்ற எல்லாமே முடிச்சிடுச்சு முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறமா உட்காந்துருந்தால் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இந்த கார்னு ஸ்டாண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அது க்ளீன் பண்ணி வந்துட்டு ஒரு ஆறு மாதம் இருக்கும் அது அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடி என்ன பிஸுக்கு பிடிச்சிக்குது ரொம்ப ஒரு மாதிரி கசக்கசன் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம அப்பா அப்போ ஒட்டனை அடித்து விடும்போது வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து அதுலேயே விழுகிறதுனால அப்படியே ஒட்டிருச்சு அதை மட்டும் க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் இந்த குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பன்னெண்டு பாட்டில் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் எதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் போயிருச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான பிளாஸ்டிக் ட்ரே வந்து அந்த பன்னெண்டு பாட்டிலுக்கு அளவாக இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாத்தையும் அந்த ட்ரேயில் வச்சேன் அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் அந்த பொடி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அது காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் மற்றபடி இந்த பீங்காஞ்ச் ஜாறு அப்புறம் அந்த கார்னர் ஸ்டாண்டில் இருந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லைட்டாக தொடச்சு மட்டும் வச்சுட்டேன் துணியும் வர துணியும் வச்சு அது மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து அப்பப்போ தீர தீர வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பாட்டில் கழுவிட்டே தானே இருப்போம் ஒரு ஒரு தடவை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி போடுறதுனால தொடச்சு மட்டும் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் தொடக்கவே ஆரம்பிக்கல ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அந்த கார்னர் ஸ்டாண்டை போய் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் அந்த கார்னர் ஸ்டாண்டை வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரே வச்சுருந்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சுட்டு வந்தாச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பெயின் தாங்கவே முடியல சரி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வந்தால் தான் அடுத்த வேலையே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் படுத்துருந்துருப்பேன் நல்லா படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வந்து தான் டீயெல்லாம் குடிச்சிட்டு டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இந்த சேவரெலாம் தொடச்சி விட ஆரம்பித்தேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு ஒட்டட இருந்துச்சு நம்ம நார்மலாக வந்துட்டு மேலே ஒட்டடை அடிச்சிருவோம் அந்த கார்னர் ஸ்டாண்ட் இருந்தங்காட்டி அந்த எல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒட்டட தங்கிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுட்டு விம் லிக்விட் போட்டு அந்த துணியில் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து செவ் ஃபுல்லாக அந்த கார்னர் ஸ்டாண்டு இருந்த இடம் மட்டும் அடுப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் இருந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் ஏன்னா அது காய விட்டால் தான் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டாண்டை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியும் அதனால அந்த இடத்த தொடச்சி வச்சுட்டு அப்புறம் இந்த பீங்கஞ்சாறு பாட்டில்ஸ் எல்லாம் தொடச்சு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு இது அப்புறமா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போகட்டும் சொல்லிட்டு அந்த துணியை நல்லா தண்ணியில் அலசிட்டு திரும்பவும் வந்துட்டு லைட்டாக அந்த விம் லிக்விடு தண்ணியும் தொட்டு அந்த நெய் பாட்டில் அப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறது அந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபில் பண்ணியே போல அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நான் வந்துட்டு லைட்டாக தொடச்சு மட்டும் வச்சுட்டேன் ஏன்னா எல்லாத்தையுமே ஊற்றிட்டு மாற்றிட்டு இருந்தோன்னா இன்றைக்குள்ளே வேலை முடியாது இப்போ வந்து ஸ்டாண்டும் கொண்டு வந்து வச்சாச்சு அந்த பிளாஸ்டிக் ட்ரேவும் கொண்டு வச்சாச்சு அந்த ட்ரேக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்டாண்டை வச்சுட்டேன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே ஃபிட்டாயிருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நாளும் வந்து அந்த தள்ளி தள்ளி வச்சுட்டு துடைச்சிட்டுருக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்டாண்டை எடுத்து வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் ட்ரே மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருனா போதும் அதனால் இப்போ வந்து அந்த ட்ரே அந்த கார்னர் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சந்த சந்தா இருக்கிறதுனால நிறைய கேப் இருக்கிறதுனால வந்துட்டு குட்டி குட்டியாக வச்சோன்னா கீழே விழுந்துடும் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது அதனால் ஏதாவது பேப்பர் போட்டோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த எண்ணெய் பிசுக்கு குப்பையெல்லாம் இருக்காது நம்ம எடுத்து துடைக்கும் போது வந்துட்டு ஒரு தடவை தொடச்சி வச்சோனால போதும் அதனால் பேப்பர்லாம் போட்டு அதில் எண்ணெய் வைக்கணுமோ அதாவது மினிமம் திங்ஸ் மட்டும் வச்சுட்டேன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா டீ தூள் காஃபி தூள் சக்கரை அப்புறம் எண்ணெய் பாட்டில் நல்லெண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய் அது மட்டும் வச்சுட்டேன் இந்த நூறு கிராம் பாட்டிலில் வந்துட்டு மசாலா பொடியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா அப்புறம் பொடி மிளகுத்தூள் சீரகத்தூள் அந்த மாதிரி அந்த பன்னெண்டு பாட்டில்ஸில் வர மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் ரசப்பொடியும் மட்டும் பார்த்திங்கன்னா நான் அந்த கார்னர் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன் ஏன்னா அது வந்துட்டு டெய்லியும் எடுக்கிற மாதிரியான பொடி மற்றபடி இருக்கிற பொடி இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வந்துட்டு நம்ம ரேராக தான் எடுப்போம் அதனால் அதை மட்டும் இந்த குட்டி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு சாம்பார் பொடி ரசப்பொடி மஞ்சள் பொடி மூணும் கார்னர் ஸ்டாண்டில் நார்மலாக எப்பயும் வைக்கிற பாட்டிலேயே வச்சுட்டேன் இப்போ எல்லா மசாலா ஐட்டம்ஸும் ஃபில் பண்ணி அந்த குட்டி ப்ளூ கலர் ட்ரேயில் வந்துட்டு அந்த பன்னெண்டு பாட்டில் மட்டும் அடக்கி அந்த ஸ்பைஸ் செல்ஃப் இருக்கும்ல அதில் வச்சுட்டேன் அதை வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் தட்டி விட்டுவிட்டு அதை நல்லா துணி போட்டு தொடச்சி வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்தாச்சு வீடு ஃபுல்லாக கூட்டுறதும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே வேலையை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறதுக்கும் பயங்கர டயர்டாயிருச்சு என்ன பண்ணேன் சஷ்வின் கிட்டே ஹெல்த் கேட்டேன் சஷ்வின் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு பழைய மாப்பு இருந்துச்சு அதில் வந்து ஒரு தடவை நல்லா தண்ணியை தொட்டு அவன் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கம் ஈரம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவான் நான் வந்து இன்னொரு மாப் எடுத்து அதை அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி நல்லா அழுத்தி தொடைச்சிட்டு வந்துடுவேன் பார்த்திங்கன்னா என்னை விடவே ஷஸ்வின் நல்லா அழுத்தி துடைக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு வந்து காலையிலேருந்து அந்த வாசல் வலிச்சது இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணங்காட்டி கை ரொம்ப வலி எடுத்துருச்சு என்னால் அவ்வளோ அழுத்து கொடுத்து தொடைக்கவே முடியல சாஷுன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஆளுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டான் நான் லைட்டாக தான் தொடச்சிட்டு வந்தேன் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதுக்கப்புறமாவும் குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நோம்பின்னா இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்படல தக்காளி வடப்பருப்பு பாயசத்துக்கு தேவையானது அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் போயிட்டு கடைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரும்போது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி வாங்கிட்டு வரப்போ எட்டரை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து தோசை மட்டும் ஊற்றிட்டு தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி மட்டும் வச்சுட்டேன் அவ்வளோதான் அந்தக்கி செய்ய முடிஞ்சுது இதோட இந்த விலாக் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்